இது வந்து கொழம்பு ஏரியா, கொழம்போல் மெரினா மாலுக்கு தான் போயிட்டுருக்கோம் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக. எனக்கு இல்லை, என் பையனுக்கு ட்ரெஸ் எடுக்க தான், முடிஞ்சால் எனக்கும் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். பட் என்ன நடக்கும்னு தெரில, போய் பார்ப்போம். செக்யூரிட்டி செக் முடித்தோன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போய்க்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் வரும், நடுவில் நிறைய கடைகள் இருக்குது, ட்ரெஸ்ஸு கடை எல்லாமே இருக்குது. ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து குட்டி குட்டி ரெஸ்டாரண்ட்ஸ் நிறைய இருக்குது, நீங்கள் எல்லா விதமான ஃபுட்டும் வந்து இங்கே ட்ரை பண்ணலாம். எல்லாமே நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து ட்ரெஸ் எடுக்க தான் வந்திருக்கோம், ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறதுக்கு இல்லை. ட்ரெஸ்ஸு வந்து என் பையனுக்கு வாங்கிறதுக்காக வந்திருந்தேன். ஏன்னா இங்கே கலெக்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்கும், அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து குவாலிட்டியாக இருக்கும். நாங்கள் ஏற்கனவே வாங்கியிருக்கோம், அதனால் இந்த முறை தான் வீடியோ எடுக்கிறோம். லாஸ்ட் டைம் வீடியோ எடுக்கலை. ஆல்ரெடி வந்து இதில் நான் ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணியிருந்தேன். அப்போ நிறைய பேர் வந்து ஏன் ரேட்டிங் அதிகமாக இருக்கும், இங்கேயே வாங்கினீங்க, வெளியில் வாங்கியிருக்கலாமே அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் காரணங்கள் எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். முக்கியமாக இங்கே குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும், அதுக்காக தான் மெயினாக நாங்கள் இங்கே வந்தோம். இங்கே வந்து ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கிது, அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் பொருள் எல்லாமே இங்கே கிடைக்கிது. இப்போ இதுக்குள்ளே நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளெல்லாம் போகும்போது கேம்ஸ் எல்லாம் இருக்குது, சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்குரிய கேம்ஸ் எல்லாமே இருக்குது. 90 தியேட்டரும் இதில் இருக்குது, அதை வந்து 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் அந்த மாதிரி வீடியோ ப்ளே பண்ணுவாங்க. நாங்கள் அதெல்லாம் இது வரைக்கும் போனதே இல்லை, ஒரு டைம் கண்டிப்பாக போய் பார்க்கணுன்னு பிளான் பண்ணியிருக்கோம். பட் இந்த டைம் வந்து நாங்கள் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக தான் வந்தோம், எங்களுக்கு நிறைய டைமும் இல்லை. நாங்கள் வந்த நேரமும் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் தான் வந்திருந்தோம், 6 மணிக்கு மேலே தான் வந்தோம். ஃப்ரண்ட்லேயே வந்து எஸ்கலேட்டர் இருக்குது, நம்ம ட்ரெஸ்ஸு வாங்க தான் போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் மேலே ஏறிடலாம். இதுதான் வந்து ஃப்ரண்ட் வியூ பாருங்கள். நீங்கள் கொண்டு வர பேக் எல்லாமே வந்து ஸ்கேன் பண்ணிட்டு தான் உள்ளவே உங்களை அலோவ் பண்ணுவாங்க. என்ட்ரன்ஸில் வரும்போதே பார்க்க சூப்பராக இருக்குது, நிறைய விதமான கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைலண்ட் மியூசிக் ஒன்று போட்டிருந்தாங்க, அதை கேட்டுகிட்டே போகும்போது நல்லா அமைதியாக நல்லா இருந்துச்சு பார்க்க. ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் அண்ட் கிட்ஸு எல்லா வியர்ஸும் இருக்குது. அப்புறம் ஷூஸ் இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா செப்பல்ஸ் இருக்குது, ஹேண்ட்பேக்ஸ் இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா மெயினாக ஃபிட்னஸ் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போனது என்னோட பையனுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு தான், அதனால் நேராக மெயின்ஸ் வியர் போயிட்டோம். இருந்தாலும் போகிற வழியெல்லாம் சுற்றி சுற்றி பார்த்துட்டு தான் போகணும். அந்த இடத்துல பாருங்கள், சூட்கேஸ்லாம் கூட அடுக்கி வச்சுருக்காங்க. சூட்கேஸ் வந்து சின்னது பெருசு எல்லா சைஸுமே இருந்துச்சு. இது ஃபுல்லாக பாருங்கள் மென்ஸ் வியர் தான், நல்ல நல்ல ஷர்ட்டு டீஷர்ட்டு எல்லாமே இருந்தது. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம், ஒன்று ஒன்றுமே எனக்கு பிடிச்சதும் எடுத்தேன், என் பையனுக்கு பிடிச்சதும் எடுத்தேன், சிலதான் வேணான்னிட்டான். அதே மாதிரி ரேட்டும் பார்த்து தான் எடுத்தோம், எங்களுக்கு பட்ஜெட்டுக்கு இது வாங்க முடியுமா ஓகேவா அப்படின்றதும், ப்ளஸ் சைஸும் முக்கியமாக பார்த்து எடுத்தோம். ட்ரையல் பார்த்துட்டோம் எல்லாமே ட்ரெஸ்ஸஸ்லாம், ஏன்னா திருப்பி வரணும்ல மாற்றுறதுக்கு. அதுக்காக கலெக்ஷன் வைஸ் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருந்தது, ஆனால் நாங்கள் வந்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், அதுவும் இல்லாமல் பட்ஜெட்குள்ளே இருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் தேடி தேடி தான் எடுத்தோம். நீ மட்டும் இவ்வளோத்தையும் எடுத்துகிட்டு போகாமோ, ஆ எடுங்க, இது வேற துணி, அது வேற துணி, இது வேற துணி, மாச்சி தச்சிருக்கேன் எப்படியது. ஃபஸ்ட்டு என்னோடய பையனுக்கு ட்ரெஸ் எடுத்து முடிச்சிட்டேன், அதுக்கு அடுத்தது எனக்கு எடுக்க போகும்போது தான் நிறைய கால்ஸ் வந்துருச்சு. இப்படியே கால்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணிக்கிட்டே நான் ட்ரெஸ்ஸு பார்த்தேன், அதனால் ரொம்ப டைம் டிலே ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் என்னால் வந்து ஒரு ட்ரெஸ் ப்ராப்பராக பார்த்து எடுக்கக்கூடிய டைம் இல்லை, டைம் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு, இப்போவே 8:30. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்டு கிளம்பணும், அதனால் எனக்கு ட்ரெஸ் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனால் என் பையனுக்கு மட்டும் மனசே கேட்கல, ஒரு ட்ரெஸ்ஸாவது எடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தான். நான் சொன்னேன் எனக்கு ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை, அப்புறமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ரீசன் வந்து டைம் மட்டும் கிடையாது, காசு வந்து இப்போ நம்மளுக்கு வேறு வேறு கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது, அப்படின்னும் போது ஒரு ட்ரெஸ்லேயே எல்லா காசும் நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியாது.
அதனால் நான் வந்து என் பையனுக்கு மட்டும் எடுத்துட்டு எனக்கு வந்து எடுக்கலை. அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து இங்கே தான் எடுக்கணும்னு கம்பல்சரி கிடையாது. எனக்கு வந்து நான் எப்போவுமே நார்மலாக போனால் சின்ன சின்ன கடைகள்லேயே நான் ட்ரெஸ்ஸு வாங்கிக்குவேன். இவ்வளோ பெரிய மாலில் வந்து நான் எனக்கு இதுவரைக்கும் ட்ரெஸ்ஸே வாங்கினது கிடையாது. என் பையனுக்கு கண்டிப்பாக இங்கே வாங்கி கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். இதுதான் மெயினாக நாங்கள் இங்கே வந்து வாங்கின ரீசன். ரேட்லாம் வந்து ஒரு 4,000-5,000 அந்த மாதிரி இருந்துச்சு. பட் எனக்கு இப்போ அவசியமாக ட்ரெஸ் வாங்கணும்னு கிடையாது, பிறகு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டாச்சு. அதுக்கப்புறமா அந்த மால்லேயே நாங்கள் வந்து டின்னரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு என் பையனுக்கு ஜூஸும் வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம்.